ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுண்டக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பச்சை சுண்டக்காய் குழம்பு. இங்கே பாருங்கள், நல்லா ரெண்டு கைப்பொடி அளவு பச்சை சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய லெமன் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். போட்டு இது தண்ணி வெது வெதுப்பாக வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தில். இதில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் புளியை. வெது வெதுப்பாக வச்சுருக்கிறேன் தண்ணி, ஊற வச்சுருக்கேன். இப்போ சுண்டக்காய்லாம் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், சுண்டக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்தமாரி ஒரு சுண்டக்காவை அப்படியே பாதி பாதியாக, ரொம்ப பாதியாக ரெண்டாக கட் பண்ணாமல் அது ஒன்றில் வந்து அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா சுண்டக்காவும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன். தண்ணியில் போடுங்க, இல்லைன்னா கருத்துரும் சுண்டக்காய். இந்தமாரி கட் பண்ணி போட்டு வச்சுருங்க, நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருங்க. க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணியில் கட் பண்ணி போடுங்க. பாருங்கள், ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்குறேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் ஒரு பொடி அளவு பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இந்தமாரி கட் பண்ணி இதமாரி பார்த்து கட் பண்ணுங்கள். பூச்சி இருக்கும், இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க பார்த்து. இங்கே பாருங்கள், கடாயை வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ கடுகு எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க, ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூட வந்து வெந்தயம் போட்டுக்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொரியும் பாருங்கள், பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒன்றாவே போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் பாருங்கள். வெங்காயம் தக்காளி வதங்கினே இருக்கும்போதே நம்ம இந்த சுண்டக்காய் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க, நல்லா வதங்கணும். சுண்டக்காவும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் நல்லா சுருங்க சுருங்க வதங்கணும். எல்லாம் எவ்வளோ வதங்குதோ வெங்காயம் தக்காளி சுண்டக்காலாம் அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கணும். வதங்கட்டும். பாருங்கள், சுண்டக்காயெல்லாம் நான் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நம்ம
வெறி சுண்டக்காய் வந்து போட்டு வைக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் கூட போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பவுமே கத்திரிக்காய் சுண்டக்காய் போட்டு பச்சை சுண்டக்காய் போட்டு குழம்பு வைப்பேன், எனக்கு பிடிக்கும். இன்னும் குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் வாங்கி வந்துட்டேன். கத்திரிக்காயும் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான காரம் நான் போட போகிறேன். இது வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். புளி நல்லா புளிப்பு புளி அது, அதனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்ம புளி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிற புளி. நல்லா வடிகட்டிங்க, ரெண்டு மூணு தடவை நல்லா வடிகட்டிக்குங்க. அந்த மண்ணை திப்பி எதுவும் இருக்காது. இங்க பாருங்க, எதுவும் இல்லை. நல்லா ரெண்டு மூணு தடவை வடிகட்டிக்குங்க. பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் உப்பு காரம் பார்த்துக்குங்க, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த சமயத்தில் தட்டு போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு, நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. அப்போ தான் அந்த பச்சை புளி வாசனை, மிளகாத்தூள் வாசனை நல்லா போகும். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிக்க வச்சேன், மூடி வச்சேன். இப்போ கொஞ்சம் திறந்து வச்சு கொதிக்க வைக்கலாம். நல்லா திக்காக ஆயிடுச்சு குழம்பு. நல்லா கொதிக்கிட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். சிம்மில் கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு, குழம்பு நல்லா திக்காக ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், சுண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கி வெந்துடுச்சு. கத்திரிக்காய் சுண்டக்காயெல்லாம் வெந்துருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம். இது இன்னைக்கு சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது காய் எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோவும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. எப்பவுமே கார குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும், சுருங்க வதங்கணும் நல்லா. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது.
நல்லா சுட சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்தமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.